ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இப்படி இருக்கீங்க? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தீபாவளி வரக்காச்சு, அதனால் இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் ரெண்டு என்ன செய்ய போகிறேங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேங்க. நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் துருவணை தேங்காய், அப்புறம் பொட்டுக்கல்ல சட்னிக்கல்லையை லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து நெருன்னு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் நெய், அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஏலக்காய் தூள், ரவை, அப்புறம் சர்க்கரை. இப்போ ரெண்டு ஐட்டத்தில் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ சொல்கிறேன் ரெண்டு ஐட்டமே. வந்து ரவை இருக்கலாங்க, ரவையை லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் இருக்குங்க, அதனால் இதில் கொஞ்சமாக சர்க்கரை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம், அளவாக போட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக நெய்யுங்க. நெய் ஊற்றி அளவளவாக நெய் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நம்ம லெவல் எடுத்து சூப்பராக உருண்டு பிடிச்சாச்சு. இங்கே பாருங்க, சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், நான் அடுத்த ஐட்டம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு பவுலில் நம்ம மைதா மாவு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், கூடவே இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க, ஏன்னா மாவு வந்துக்கிற போட்டால் நல்லாயிருக்கும், மாவு சாப்பிடையில கடிச்சு சாப்பிடையில நல்லாயிருக்கும். அப்புறமா வெள்ளரவை இருக்குல்ல, இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ இதைய உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதையும் பிசைஞ்சாச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் நல்லாவே. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வடச்சட்டியில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு அளவுக்கு வறுப்புட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ கூடவே நம்ம தேங்காய் துருவல் இருக்குல்ல, அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அது கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்மளோடது தண்ணியில் இஞ்சி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதே உங்களுக்கு காமிக்கிறேன், ஆறிடுச்சுங்க. என்ன பண்ணலாம், இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது அப்புறம் இந்த பொட்டுக்கலை இருக்கல அரைச்சி வச்சுருக்கோம்ல நெரு நெருண்டு, அதையும் கொஞ்சம். அப்புறம் நம்ம சர்க்கரை இருக்குல்லங்க, சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், சர்க்கரை ஜாஸ்தியாக, ஏன்னா மாவுக்கும் போட்டிருக்கோம் அதனால் அளவாகவே போட்டு இதையே கலக்கி விட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேங்க, நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி எனக்கு ரவுண்ட் ஷேப் வராது, எனக்கு வந்த ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த நான் மாவை கலக்கி வச்சுட்டேன். மாவில் என்ன பண்ணிக்கலாம், கருப்பெல்லு இருக்குல்ல, கருப்பெல்லு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருப்பெல்லு போட்டு இதையும் கலக்கிக்கோங்க. நம்ம சோமாஸ் வச்சுருக்குல்ல, அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இது எண்ணெயோ நெய்யோ என்ன பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. தடவிட்டு நம்ம மாவு இருக்குல்ல, மாவு இது கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு இதுக்குள்ளே நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த
வறுத்து விட்டு நம்ம பூர்ணம் இருக்குல்ல அதையே இதுக்குள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஓரம் இருக்குல்ல ஓரத்துல தண்ணி தண்ணி கொஞ்சமா இது பண்ணிக்கோங்க, தடவி விட்டுக்கோங்க. அப்பத்தான் இது வந்து ஃபுல்லா ஒட்டி கிடக்கும். இப்ப வந்து போட்டு இது ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பத்தான் ஃபுல்லா ப்ரெஸ் ஆகி க்ளோஸ் எல்லாம் ஃபுல்லா பக்கம் நல்லா க்ளோஸ் ஆகி கிடைக்கும். இப்ப இது எக்ஸ்ட்ரா எஜ்ஜஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, அச்சில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு, பார்த்து போடுங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேங்க உங்களுக்கு. நம்ம ரெண்டு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சேஃபான தீபாவளி கொண்டாடுங்க. பாய், சி யூ, டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் உங்களையே.